இருதய நலனில் அக்கறை செலுத்த ஆரோக்கிய உணவு அவசியம் என்பதை வலியுறுத்தி கோவையில் பிபிஜி மனையியல் அறிவியல் கல்லூரி மற்றும் அஸ்வின் மருத்துவமனை சார்பாக மாணவ மாணவிகள் நடத்திய விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இருதய நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செப்டம்பர் 29 உலக இருதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் பிபிஜி நர்சிங் மற்றும் மனையியல் அறிவியல் கல்லூரி அஸ்வின் மருத்துவமனை சார்பாக சரவணம்பட்டி காவல் நிலையம் முன்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதில் இருதய நோய் வராமல் தடுக்க காய்கறி கீரை வகை போன்ற ஆரோக்கிய உணவு வகைகளை உட்கொள்வது, உடற்பயிற்சியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பேரணியை பிபிஜி கல்விக் குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் அவருடன் பிபிஜி கல்விக் குழும தாளாளர் சாந்தி தங்கவேலு, சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் செல்லமணி ஆகியோர் உடனிருந்தனர். பேரணியில் தினமும் உடற்பயிற்சி செய்வது, இருதய பாதுகாப்புக்கு ஏற்ற அனைத்து பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும், நேரத்திற்கு சிறந்த உணவை எடுக்க வேண்டும், உடலுக்கு கேடு விளைவிக்கும் புகைப்பழக்கம் மது அருந்துவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகித்தபடி சென்றனர். உலகம் முழுவதும் இதய நோய் தினமாக இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த இதய நோய் தினம் அனுசரிக்கப்படுவதன் காரணம் என்னன்னா, இன்றைக்கி உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தினாலும் புகையினை போடுவதனாலும் வாழ்க்கை முறை மாற்றங்களினாலும் உணவு பழக்க மாற்றங்களினாலும் மதுவினாலும் சரியான எக்ஸசைஸ் இல்லாததுனாலையும் மாரடைப்பால் மிக சின்ன வயதிலேயே நிறைய பேர் இறந்து போகிறாங்க. மாரடைப்பால் இறப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மாரடைப்புக்கு மிக அதிக நவீன சிகிச்சைகளெல்லாம் வந்துச்சு, ஒரு பக்கம் பார்த்தா இறப்போர் இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தாலும் இந்த கெட்ட பழக்கத்தினாலையும் இறந்து போகிற எண்ணிக்கையும் கூட இருக்கு. ஆகவே ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும். அதாவது புகைப்பிடிக்கக்கூடாது, புகையிலை பொருட்களை போடக்கூடாது, சரியான உணவு பழக்கங்கள் இருக்கணும், எக்ஸசைஸ் இருக்கணும் போன்ற நல்ல விஷயங்களை சொல்லி மாரடைப்பு வராமல் இதய நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை ஒரு பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அதை நோக்கமாக கொண்டு இன்றைய தினம் பிபிஜி மருத்துவம் சார்ந்த கல்விகள் கல்வி கூடங்கள் சார்பாக இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.